ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கீர்த்து ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல், அகர் அகர் வச்சு எப்படி ஆர்ட் ஷேப்பில் புட்டிங் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். டூ லேயர்ஸ் புட்டிங் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் பண்ண தேவையான இன்க்ரீடியன்ட் சைனாகிராஸ். இந்த சைனாகிராஸை அகர் அகர்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க. நான் எடுத்திருக்க பேக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46 ருபீஸ். 10 கிராம் பேக் எடுத்திருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து நூடுல்ஸ் சேமியா மாதிரி இருக்கும். அகர் அகர்லேயே வந்து உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்லேயே கிடைக்கிது. இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். அகர் அகர் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிறகு பார்க்க இப்படி தான் இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஒரு பேன் இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். நான் 2 கப்னு சொல்கிறது 250 ml-க்கான மெஷர்மெண்ட். தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஊற வச்சிருந்த அகர் அகரை பாதி, அதாவது 5 கிராமை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 கலர் புட்டிங் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த 10 கிராம் அகர் அகரை 5 5 பிரித்து சேர்த்துக்கோங்க. அகர் அகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 5 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை கரைகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்காக ஸ்ட்ராபெரி ரெட் ஃபுட் கலர் வந்து 4 ட்ராப்ஸ் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 to 3 minutes கூல் டவுன் ஆக விட்டுருங்க. மீன் டைம் நீங்கள் பண்ண போகிற மோல்டு எடுத்து இந்த மாதிரி தண்ணி விட்டு எல்லா சைட்ஸும் படுற மாதிரி ரோட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதால புட்டிங் மோல்டில் ஒட்டாமல் வெளியில் வரும். நீங்கள் எந்த மோல்டில் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு கிளாஸ் இல்லை டிஃபன் பாக்ஸில் கூட ரொம்ப அழகாக இந்த புட்டிங் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெட் பேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அகர் அகரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்க்கறதால புட்டிங் வந்து நமக்கு சாஃப்ட் கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும். ஃபைனலாக இந்த மாதிரி பபிள்ஸ் இருக்கும். அதை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பபிள்ஸ் மட்டும் வெளியில் எடுத்துருங்க. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம். செகண்ட் பேஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்காத பால் 2 கப் சேர்த்துக்கிறேன். பால் பொங்கி வர ஸ்டேஜில் ஊற வச்சுருந்த இன்னொரு பாதி அகர் அகரை இந்த பால் கூட சேர்த்து அகர் அகர் கரைகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அகர் அகர் கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 5 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 15 மினிட்ஸ் பிறகு இந்த மாதிரி கை வச்சு பார்த்தா ஜெல்லி ஒட்டாமல் இருக்கும். செகண்ட் லேயர் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோர்க் யூஸ் பண்ணி கீறி விட்டுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி கீறோம் அப்படின்னா ஃபஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் அப்போ தான் ஒட்டும். நீங்கள் இந்த மாதிரி கீறலைன்னா ஃபஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் ஒட்டாது, தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். கீறும்போது ரொம்ப லைட்டாக கீறணும், ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க. டீப்பாக போனீங்கன்னா செகண்ட் லேயர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லேயரில் அசிங்கமாக வெளியில் தெரியும். ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸ் மாதிரியே ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் பேஸ் அகர் அகரை இது மேலே ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே 1 ஸ்பூன் வச்சு இதில் இருக்க பபிள்ஸ்லாம் உடச்சி விட்டுருங்க. ஃபைனலாக இதை 30 to 45 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். 45 minutes பிறகு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு சைட்ஸ்லாம் கீறி விட்டு ஒரு பிளேட் வச்சு ஃப்ளிப் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளோட டபுள் லேயர்ட் புட்டிங் வந்து ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீர்த்து ட்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.